ஹலோ குட்டீஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக கேளா. ஓகே, இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா? நம்ம கதை நம்மளாம் இப்போ எந்த யுகத்தில் இருக்கோம்? கலியுகம். கரெக்டு. யுகங்கள் மொத்தம் எத்தனை? கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகத்தில் இருந்துருக்கோம். இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு மலையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். எந்த மலை? திருமலை. கரெக்டாக சொல்கிறீங்களா? சூப்பர் குட்டீஸ். திருமலையில் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருந்துருக்கார். நின்ற திருக்கோலம் அப்படின்னா என்ன? நின்று நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார், சேவை சாதிக்கிறார் இல்லையா? அந்த திருவேங்கடம் உடையார் அப்படின்னு சொல்லலாம். விட நிறைய பேர் உண்டு அவருக்கு, கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை, அவ்வளோ பேர் உண்டு. அதில் வந்து இப்போ இந்த பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு பிரசித்தமாக எல்லோரும் சொல்கிறோம். அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் நம்ம அப்படியே டக்குன்னு போய் சேவிக்க முடியாது. சிம்மாச்சலம், சேஷாச்சலம், கருடாச்சலம், வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி, ரிஷபாத்ரி, விருஷாத்ரி இப்படின்னு இத்தனை சிகரத்தையும் தாண்டி ஏழு மலைக்கு மேலே உட்காந்துருக்கார் இல்லையா? இத்தனையும் தாண்டி போய் நம்ம சேவிக்கணும் அவரை. அப்போது இத்தனை என்ன? ஏழு மலை, ஏழு மலையான் அப்படின்னு அவரை சொல்லலாம். இப்படி இருக்கிற இந்த பெருமாள் எப்படி வந்து அங்கே வந்தார் அது பார்க்கலாமா? பெருமாள் வந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். திருப்பார்கடல் அப்படின்னா பெருமாள் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேலே. திருப்பார்கடல் அப்படின்னாலே என்ன? பார்க்கடல்னால் பால், அந்த இடம் அப்படியே பாலாக இருக்குமா, அதுதான் பார்க்கடல். திருப்பார்கடல் க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லலாம். க்ஷீரம் அப்படின்னா பால். ஸோ பெருமாள் க்ஷீராப்தியில் சயனிச்சுட்டு இருக்கார். அந்த பெருமாள் எப்படி திருமலைக்கு வந்தார்? அங்கே படுத்துட்டு இருக்க வேண்டியதுன்னு எப்படி வந்தார் இங்கே பார்க்கலாமா? அந்த பெருமாள் வந்து துவாபர யுகம், துவாபர யுகத்தில் யார்? கிருஷ்ணர் அவதாரம் பண்ணினது துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இங்கே வந்தார், லீலைகள்லாம் புரிஞ்சார். அதுக்கப்புறம் அவர் பரமபதத்துக்கே போயிட்டார் திருப்பி. அடுத்த யுகம் என்ன? துவாபர யுகத்துக்கு அப்புறம் கலியுகம். அந்த கலியுகத்தில் தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். இந்த கலியுகத்தில் அந்த கலியுகம் ஆரம்பிக்கிற போதே, துவாபர யுகம் முடிஞ்சு அடுத்தது கலியுகம் ஆரம்பிக்கிற போதே மக்கள் நிறைய பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலும், நிறைய பாவங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்? எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும். யார் யார் என்ன பாவம் பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கெல்லாம் கஷ்டங்கள் வந்துடும். இதை வந்து நாரதற்கு இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுது. என்ன பண்ணிட்டார்? அவள் அப்பா யார்? பிரம்மா. பிரம்மா கிட்ட போயிட்டோ இந்த மாதிரி யுகங்கள் மாற மாற கலியுகம் வந்துடுத்தோம், கலியுகம் வந்து மக்கள்லாம் இப்படி தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு அவள் அப்பா கிட்ட பிரம்மா கிட்ட கேட்குறார். கேட்டதும் அவள் அப்பா சொல்கிறார், துவாபர யுகம் முடிஞ்சுடுத்துப்பா, ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரத்தையும் முடிச்சுட்டு வைகுந்தத்துக்கு போயிட்டார், இது இப்போ கலியுகம் ஆரம்பிச்சுடுத்தோ, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்கிறது, இதை நம்ம என்ன பண்ணுறது, யோசிக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொன்னார். இதை வந்து கங்கை கரையில் உட்காந்துட்டு நிறைய ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணின்றிருக்கா, யாகமெல்லாம் பண்ணின்றிருக்கா, யாகம் பண்ணின்றிருக்கா. தபஸ்னாக்க உட்காந்து கண்ணை மூடிட்டு பண்ணுறது தபஸ். இவள் யாகங்கள் பண்ணின்றிருக்கா கங்கை நதியில் உட்காந்துட்டு. யார் யார்? கஷ்யப முனிவர், பிருகு முனிவர், அத்திரி முனிவர், அகஸ்திய முனிவர், வசிஷ்ட முனிவர், இவா எல்லாரும் உட்காந்து தபம் பண்ணின்றிருக்கா. நீ அங்கே போனீன்னா உனக்கு ஏதானும் நீ கேட்குறதுக்கு பரிகாரம் கிடைக்கும்பா, அங்கே உனக்கு ஏதானும் ஒரு யுக்தி கிடைக்கும் அப்படின்னார்.
சொன்னவுடனே அவர் கங்கைக்கரைக்கு வந்தார். பார்த்தா எல்லா முனிவர்களும் யாகம் பண்ணின்றிருக்கா. எல்லாரும் யாகம் பண்ணுறதை பார்த்து, நீங்கள் யாகம் எல்லாம் பண்ணிட்டுருக்கேள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். யாரே நாரத முனிவர் சொன்னார். உடனே முனிவர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துடுத்து. ஆஹா, நாரத முனிவர் வந்துட்டார், நாரதர் கலகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னு மனசில் நினச்சுன்ட்டா வாழலாம். ஆனால் நாரதர் கலகம் பண்ணினா கூட அது நல்லதில் தான் வந்து முடியும் இல்லையா. அதே மாதிரி நாரதர், முனிவர்களே, நீங்கள் எல்லாரும் இப்படி வேள்வி வேள்வியும் சொல்லலாம், யாகம்னு சொல்லலாம், வேள்வின்னு சொல்லலாம், வேள்வி பண்ணிட்டுருக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஹவிஸ் கொடுப்பேள், அந்த ஹவிஸ் எல்லாம் யாருக்கு போய் சேரும், யாருக்கு கொடுக்க போகிறேள் நீங்கள் அந்த ஆவிர் பாகத்தை அப்படின்னு கேட்டார். எல்லா முனிவர்களுக்கும் யாகம் பண்ணணும்னு தோணித்தே தவிர்த்து அந்த ஹவிஸை அந்த ஆவிர் பாவத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அப்போ தான் அவளுக்கு யோசனை வருது. ஓ, இந்த வரி ஒன்று இருக்கோ, ஆமாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாவா. அப்போ யாரான ஒருத்தர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், யார் கொடுக்கறதுன்னு டெஃபினட்டாக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னதும் இந்த முனிவர்கள் எல்லாருக்கும் யோசனை பண்ணும்போது பிருகு முனிவர் என்ன சொன்னார், சரி நீங்கள்லாம் யாகத்தை நல்லபடியாக பண்ணுங்கோ, அதுக்குள்ளே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டும் அவர் ஒவ்வொரு லோகமாக உலகமாக போகிறார். எங்கே முதல்ல போகிறார், பிரம்மலோகத்துக்கு போகிறார். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மா கிட்ட கேட்போம் நம்ம அப்படின்னு போகிறார். போனால் பிரம்மாவும் ஒய்ஃப் சரஸ்வதி ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு பேசின்னு இருக்கா அவள்லாம். பிருகுமுனிவர் வந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. பிருகுமுனிவர் வந்ததை கவனிக்கலைன்ன உடனே பிருகுமுனிவருக்கு கோபம் வந்துடுத்து. நான் வரேன், என்னை நீங்கள் பார்க்காம, என்னை கவனிக்காமல், எனக்கு மரியாதை கொடுக்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கீளா அப்படின்னு உடனே உடனே சாபம் கொடுத்துட்டார். முனிவர்கள்கிட்டலாம் ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். அவள் என்ன சொல்லிடுவாளோ, என்ன போயிடுவாளோன்னு நம்ம அப்படியே பயந்துட்டு இருக்கணும். முனிவர்கள் அவள் என்ன பண்ணினா, அவர் உடனே பிருகு முனிவர் என்ன பண்ணிட்டார், புடி சாபம், இன்னுமே பிரம்மா உனக்கு பூலோகத்தில் கோவிலே இருக்கக்கூடாது, சரஸ்வதி உனக்கும் கோவிலே இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு சாபம் கொடுத்துட்டார். அதனால தான் இப்போ கூட நம்மளாம் ரொம்ப பிரம்மா கோவில் பார்க்குறது அரிது, ரொம்ப அரிது, எங்கேயோ ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணினேன், சரி இங்கேருந்து சிவலோகத்துக்கு போவோம், சிவலோகத்தில் போய் கேட்போம், சிவனை கேட்போம் அப்படின்னு போகிறார். சிவலோகத்தில் போய் கேட்கலான்னு போனால் சிவனும், யாரு மனைவி யாரு, கரெக்டு பார்வதி, பார்வதியும் அவள் ரெண்டு பேரும் இவர் வரதை கவனிக்கவே இல்லை. நான் வந்திருக்கேன், என்ன நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னுட்டு உடனே அவளுக்கும் சாபம் கொடுக்குறார். சிவா, சிவனே, என்ன நீ கவனிக்கலை, பார்வதியும் என்ன கவனிக்காமல் ரெண்டு பேரும் அவமரியாதை பண்ணிட்டு இல்லைன்னு, உங்கள் உனக்கு வந்து உருவமே இல்லாதல் இல்லாமல் லிங்கத்தில் தான் எல்லோரும் உன்னை சேவிக்கணும் அப்படின்னு விட்டான். அதனால தான் இப்போவுமே நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் போனால் சிவன் வந்து உருவத்தோடு இருக்க மாட்டார், சிவலிங்கத்தோடு தான் இருப்பார் அவர். என்னென்னா பிருகுமுனிவர்கிட்ட சாபம் வந்து, அதே மாதிரி கோபம் வந்துட்டு இது மாதிரி சபிச்சுட்டு போயிட்டார். சரி மகாவிஷ்ணுவை போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு மகாவிஷ்ணுவை போய் பார்க்க போகிறார். போனால் மகாவிஷ்ணு எதில் படுத்துட்டுருப்பார், கரெக்டு ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கார், ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கார். தாயார் பெருமாள் திருவடியை பிடிச்சி விட்டுருக்கா, இவர் வரதை கவனிக்கலை. போ, இவாளும் நம்மளை கவனிக்கலை, இப்படி அவமரியாதை பண்ணிட்டான் நம்மளை,
அப்படின்னு. என்ன பண்ணினாலும் சாபம் கொடுக்கல. பிருகு முனிவர் காலால் பெருமாள் மார்பை எட்டி உதச்சுட்டார். உதச்ச உடனே பெருமாள் மார்பில் யார் இருப்பா? வக்ஷஸ்தலத்தில் தாயார் இருப்பா இல்லையா? ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் வக்ஷஸ்தலத்தில் தாயார் இருப்பா. அந்த தாயாருக்கு கோபம் வந்துட்டு என்ன, அவர் உதச்ச உடனே தாயார் அப்படி நகர்ந்து போயிட்டா, விலகி போயிட்டா. அப்போ தாயாருக்கு படபட படபடன்னு பயமாக இருக்குது. இது என்னது, இப்படி வந்து பெருமாளை எட்டி உதச்சுட்டார் இவர். நம்ம பர்த்தா, நம்ம கணவரை இப்படி எட்டி உதச்சுட்டாரு அப்படின்னு தாயாருக்கு கோபம் வந்துருத்தோம். உடனே தாயார் என்ன பண்ணினா நகர்ந்து போய் நின்றுட்டா. உடனே பெருமாள் என்ன பண்ணினார், பிருகுமணிவருக்கு கோபம் வந்துடுத்தோம். என்ன, நான் வந்திருக்கேன், நீங்கள் ரெண்டு பேருக்கும் கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீள் அப்படின்னு கோபம் வந்துடுத்து அப்படின்னு கேட்டுட்டார். உடனே பெருமாள் என்ன சொன்னார் ஸ்ரீமன் நாராயணன், ஆஹா முனிவரே, பிருகு முனிவரே, மன்னிச்சிடுங்கோ, நாங்கள் உங்களை பார்க்காம இருந்தது தப்பு தான், மன்னிச்சுக்குங்கோ நீங்கள் அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ணினார், சொன்னது மட்டும் இல்லை, பெருமாள் உடனே ஆதிசேஷ சயனத்தில் இருந்தவர் அப்படியே இறங்கி வந்து பிருகு முனிவர் காலை தொடர்றார். பிருகு முனிவரோட காலை எதுக்கு தொட்டார் தெரியுமில்லையா? காரணத்தோடு தான் செஞ்சிருக்கார் பெருமாள். இவருக்கு கோபம் வரணும், நம்ம பண்ணணும் அப்படின்னுட்டோம். என்ன பண்ணினார் தெரியுமா, பிருகு முனிவருக்கு கட்டவரல்ல ஒரு கண் உண்டு. இந்த கட்டவரல்ல கண் இருக்கிறதுனால தான் பிருகு முனிவருக்கு தொட்டத்துக்கெல்லாம் கோபம் வருது. தான் தான் எல்லாத்துக்கும் நான் நான் அப்படின்னுட்டு அகம்பாவத்தில் இருக்கார் இவர். அந்த கட்டவரலை நம்ம மூடிட்டோம் அப்படின்னா அவருடைய அகம்பாவம் எல்லாம் குறைஞ்சி போயிடும், சரியாக போயிடும் அப்படின்னு அவர் எல்லாம் ஒரு ஐடியாவோடு தான் பெருமாள் பண்ணியிருக்கார். உடனே பெருமாள் என்ன பண்ணினார், இறங்கி அவரோட கட்டவரல் கண்ணை மூடிட்டாரோ இல்லையோ. மூடின உடனே அவர் அப்படியே சாந்தமாக ஆயிட்டார். சாந்தமாக ஆயிட்டார் அப்படின்னா, ஒன்று பெருமாள் நாங்கள் தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்டார். இன்னும் ஒன்று, பிருகுமுனிவரோட காலையே தொட்டுட்டாரோ இல்லையோ, அதனால் பிருகுமுனிவர் சாந்தமாக ஆயிட்டார். சாந்தமாக ஆன உடனே இது இப்படி நடக்கிறது. உடனே தாயார் என்ன பண்ணினா திரும்போ இல்லையோ, வந்து நான் இருக்கிற இடத்த எட்டி உதச்சிருக்கார் அந்த முனிவர், நீங்கள் என்ன என்னமோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீள், அவர் காலை போய் பிடிக்கிறீள், நீங்கள் இறங்கி வந்து ஆதிசேஷன்லேருந்து இறங்கி வந்து நான் இன்னுமே இங்கே இருக்க மாட்டேன், எப்போ வந்து நான் இருக்கிற இடத்தை எட்டி உதச்சும் நீங்கள் வந்து அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கிறதுனால நான் இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு பெருமாள் இது தாயாரை என்ன பண்ணிட்டா, பெருமாளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இங்கே என்னன்னாது முனிவர், ஆஹா மகாவிஷ்ணு சாந்த ஸ்வரூபியாக இருக்கார், சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூணு குணங்கள்லையும் சத்வகுணத்தோடு இருக்கிறது நம்ம ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுன்னுட்டார். தெரிஞ்சிருந்த உடனே அங்கே இந்த கிடுகிடுன்னு இந்த யாகம் பண்ணுறவாக்கிட்ட வந்து சொல்லணுமே, ஆவிர்வாகம் கொடுக்கணுமே, அதனால் அங்கேருந்து கிடுகிடுன்னு வந்து இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா கங்கக்கரையில் உட்காந்துட்டு எல்லாரும் எல்லா முனிவர்களும். யார் யார் சொன்னேன் நான் முனிவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமா? அடுத்தது யாரு, அடுத்தது கரெக்டாக சொல்கிறேடா, நன்னா ஃபாலோ பண்ணுறேள், சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு எனக்கு. கஷ்யப முனிவர், பிருகு முனிவர், அத்திரி முனிவர், அகஸ்திய முனிவர், வசிஷ்ட முனிவர் இவா எல்லாரும் யாகம் பண்ணின்னு இருந்தா பிருகு முனிவர் மட்டும்தான் போயிட்டு வந்தார் இல்லையா. பிருகு முனிவர் வந்து சொன்னார், இந்த ஆவிர் பாவத்தெல்லாம் நம்ம சத்வகுணத்தோடு இருக்கிற மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ எல்லாரும் யாகம் பண்ணிட்டோம் ஆவிர் பாகவத்தை வந்து மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கே கொடுக்குறா. இது இப்படி நடக்கவும் இங்கே தாயார் பிரிஞ்சு போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன, ஆவிர் பாகத்தை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு போகிறார்.
பெரும் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் வந்து ஆவிர்வாகத்தை சுவீகரிச்சுக்கிறார் இவா கொடுக்கறத. உடனே பெருமாளும் தாயாரும் பிரிஞ்சுட்டா இப்போ. இதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து இருக்கப்போறா இருந்துருக்கா எப்படி சேர்றா அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாமா? ஓகே.